வணக்கம். நலம் வாழ ஈஸ்வரி. வெளிநாட்டு வாழ்க்கை. சோகங்களையும் சொந்தங்களையும் மனதில் சுமந்து கொண்டு புன்னகையுடன் தனிமையை தனதாக்கிக் கொண்ட அனைத்து வெளிநாட்டு வாழ் சுமைதாங்கிகளுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். பெரும்பாலான இளைஞர்கள் படித்து முடித்ததும் உடனே தேடுவது ஒரு நல்ல வேலை. கல்லூரியை விட்டு வெளியில் வந்ததும் அரசாங்கமோ பெரிய கம்பெனியோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று தூக்கி கொடுத்து விடாது. ஒரு சிலர் படிக்கும் போதே வெளிநாட்டிற்கு வேலை செல்ல வேண்டும் என்கிற ஆசையை ஆர்வத்தை வளர்த்து கொள்கிறார்கள். வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லும் வசதியானவர்களை பற்றி நான் எதையும் இங்கு சொல்ல வரவில்லை. இந்த நாட்டில் வேலை கிடைக்கவில்லை என்று அப்பாவிடமோ அடுத்தவரிடம் கடன் வாங்கியோ விமானத்தை பிடிக்கும் இளைஞனை பற்றி கூற வருகிறேன். கடன் வாங்கி வெளிநாட்டை தேடி செல்வதை விட அதே பணத்தை வைத்து சொந்த ஊரில் சிறு தொழிலை தொடங்கலாமே என ஏன் யோசிப்பதில்லை? பிழைக்க வழிவகை தெரியவில்லையா, துணிச்சல் இல்லையா? முன்பின் தெரியாத ஊரில் வாழ தைரியத்துடன் செல்லும் இளைஞனுக்கு அந்த துணிச்சலை மூலதனமாக வைத்து சொந்த நாட்டில் உழைத்து சம்பாதிக்க தெரியவில்லை எனும்போது வருத்தம் ஏற்படுகிறது. நம் நாட்டை குறை சொல்ல ஆயிரம் காரணங்களை அடுக்கலாம். இங்கே இருக்கும் மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? அரசாங்கம், ஊழல், லஞ்சம் என்று எந்தவித சமாளிப்பும் தேவையில்லை. உழைக்கக்கூடிய திறன், மனோதிடம், உத்வேகம், தன்னம்பிக்கை, சுயமரியாதை இருந்தால் எங்கேயும் வாழ முடியும், கை நிறைய சம்பாதிக்க முடியும். ஆயிரம் வசதிகள் இருந்தாலும் சொந்த நாட்டில் சொந்த பந்தங்களுடன் கணவன் மனைவி குழந்தைகளுடன் ஒன்றாக வாழும் வாழ்க்கைக்கு ஈடு இணை ஏதும் இல்லை. குடும்பத்தை பிரிந்து வாழும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களின் சோகங்கள் பல உண்டு. சிலவற்றை இப்போது பார்க்கலாம். சில பிரிவுகளை பொறுத்து கொள்வோம், ஏனென்றால் அதுதானே நமக்கு பிழைப்பையும் கௌரவத்தையும் தந்திருக்கிறது. தெரியாத ஊர், அறியாத மொழி, புதிதான சூழல், புரியாத சுற்றம், அனைத்தும் தாண்டி நாம் அன்றாடம் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறோம். ஆக நாம் வாழ தகுதியானவர்கள் மட்டுமல்ல, பிறருக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கவும் தகுதியானவர்கள். இங்கே நாம் முடிந்தால் சாப்பிடுவோமே தவிர மூன்று வேளையும் சாப்பிடுவதில்லை. தலைமுடி வெட்டினால் ஒட்டக்கூட வெட்டுவோமே தவிர ஒருபோதும் விட்டு வெட்டியது கிடையாது. இது எங்களின் கஞ்சத்தனம் அல்ல. நாங்கள் அசிங்கமானாலும் எங்கள் குடும்பம் அழகாக இருக்க வேண்டுமே என்கிற அபூர்வமான குணம். எங்களின் ஒழுகிய குடிசைகள் ஓடானது, கிழிந்த உடைகள் சீரானது. இந்த டாலரும் ரிங்கிட்டும் திர்ஹம்ஸும் ரியாலும் எங்களின் அக்காவுக்கும் தங்கைக்கும் கல்யாண பத்திரிகையை அச்சிட வைத்தது. இங்கே சைவம் அசைவம் கிடையாது. ஐயர் என்னோடு ஆட்டுக்கறி சாப்பிடுகிறார். முருகன் முகமதுவை மச்சான் என்று கூப்பிடுகிறார். இங்கே ஜாதி மதம் கிடையாது, இங்கே கலவரம் கிடையாது. கர்நாடகக்காரர் கூட தண்ணீர் வேண்டுமா என்று கேட்கிறார். இங்கே பயங்கரவாதம் கிடையாது. பக்கத்து அறையில் உள்ள பாகிஸ்தானி என்னோடு நண்பனாக பழகுகிறார். இதன் மூலம் நாங்கள் உள்ளூர் ஒற்றுமையை மட்டுமல்ல உலக ஒற்றுமையையும் காக்கிறோம் என்று உரக்க சொல்லிக் கொள்கிறேன். வீட்டில் விசேஷமோ நாட்டில் பண்டிகையோ உற்சாகத்தை அடக்கினோம். வீட்டில் கெட்டதோ வீதியில் நல்லதோ உணர்வுகளை அடக்கினோம். ஆங்காங்கே ஐஸ்வர்யா ராய்கள் எங்கள் முன்னால் அலைகின்ற போதும் எங்கள் ஆண்மையை அடக்கினோம். எத்தனையோ அப்பாக்களை தங்கள் குழந்தைகள் அங்கிள் என்று அழைக்கின்ற போது அழுகையை அடக்கினோம். ஆசிரமங்களில் சாமியார்கள் என்ற போர்வையில் சந்நியாசிகள் அக்கிரமங்களை அரங்கேற்றும் போது ஐம்புலன்களையும் அடக்கி அயல் நாட்டில் வாழும் நாங்கள்தானே ஒழுக்க சீலர்கள். வேர்வை சிந்திய காசில் வெளியில் நின்று ஒரு சிகரெட் பிடித்தால் பந்தா பண்ணுகிறான் என்கிறான் என் பக்கத்து வீட்டுக்காரன். நான் அனுப்பிய சேலையை கண்டதும் அழுது முடித்து பின் உடுத்தி என் மனைவி ஊரில் நடந்தால் பகட்டாக திரிகிறாள் என்கிறான் பங்காளி வீட்டுக்காரன். குடியிருக்க ஒரு குட்டி வீடு வாங்கினால் வெளிநாட்டு பணம் விளையாடுதோ என்கிறான் என் எதிர் வீட்டுக்காரன். இப்படி பொழுதுபோகாத பொறாமைக்காரர்கள் மத்தியில் பழுதுபடாமல் இருப்பதால் பொறுமைக்கு எடுத்துக்காட்டாய் இந்த பொக்கிஷங்களை சொல்ல எனக்கு தகுதி உண்டுதானே? மனைவிக்கு உண்டான பிரசவ வலியை பொறுத்து கொண்டோம், ஏனென்றால்
அதுதானே நமக்கு வாரிசையும் தந்தது. அதுபோல வெளிநாட்டு வாழ்க்கை சில பிரிவை தந்தாலும் பொறுத்து கொள்வோம். ஏனென்றால் அதுதானே நமக்கு பிழப்பையும் கௌரவத்தையும் தந்திருக்கிறது. பல இன்னல்களோடு குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு இப்பதிவு சமர்ப்பணம். என்றும் நலம் வாழ ஈஸ்வரி. நன்றி, வணக்கம்.